உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சினிமா திரையுலகில் முன்னணி நடிகர்களில் ஒருவர் தளபதி விஜய். மேலும் அட்லி இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளியாகியுள்ள பிகில் படம் உலகம் முழுவதும் வெளியாகி மாஸ் காட்டிட்டு இருக்கு. இதனைத் தொடர்ந்து தளபதி விஜயின் அடுத்த படமான தளபதி 64 படம் குறித்த பல தகவல்கள் இணையங்கள்ல வெளிவந்திருக்கு. கார்த்தி நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் எழுதி இயக்கிய படம் கைதி சமீபத்தில் தான் பிகில் படத்திற்கு இணையாக திரையரங்குகளில் வெளியாகி மக்களிடையே நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கு. மேலும் மாநகரம் கைதி படங்களை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் விஜயை வைத்து தளபதி 64 படம் இயக்கிட்டிருக்கார் என்பதும் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே. படத்தின் நாயகியாக மாளவிகா மோகனன் நடிக்கிறாங்க. அதோடு இந்த படத்தில் சாந்தனு பாக்யராஜ், ஆண்டனி வர்கீஸ், ஆண்ட்ரியா, கௌரி கிஷான், பிரிகிதா, ஸ்ரீமன், சஞ்சீவ், ஸ்ரீநாத், பிரேம், சேத்தன், அழகம் பெருமாள், மேத்யூ வர்கீஸ், சுனில் ஷெட்டி, விஜய் ரம்யா உள்ளிட்ட பல முக்கியமான நடிகர்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். மேலும் இந்த படத்தை எக்ஸ்பி கிரியேட்டர்ஸ் நிறுவனத்தின் மூலம் சேவியர் பிட்டோ தயாரிக்க இருக்காரு. இந்த படத்திற்கு பெயர் இன்னும் வைக்கவில்லை. விஜய்க்கு வில்லனாக மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிக்கிறாரு. இதனுடைய முதல் கட்ட படப்பிடிப்பு சென்னையில் தான் தொடங்கியது. இரண்டாவது கட்ட படப்பிடிப்பு 3 வாரங்களாக புதுடெல்லியில் நடைபெற்றிட்டு இருக்கு. இந்த படத்தின் கதை மற்றும் கதாபாத்திரங்களை குறித்து சமூக வலைதளங்கள்ல பல தகவல்களும் கசிந்து கொண்டிருக்கு. இதனைத் தொடர்ந்து விஜய் அவர்கள் இந்த படத்தில் கல்லூரி பேராசிரியராக நடித்து வருகிறார் என்பதும் தெரிய வந்திருக்கு. இந்த கதை தமிழகத்தை உலுக்கிய நீட் தேர்வை வைத்திருப்பதாகவும், மேலும் இந்த நீட் தேர்வினால் பலியான அனித வாழ்க்கையை மையமாக வைத்து இந்த படம் தயாராக உள்ளதாகவும் இணையங்கள்ல பேசப்பட்டு வருது. அது மட்டுமில்லாமல் நடிகர் சாந்தனு இந்த படத்தில் கல்லூரி மாணவனாக நடிக்கிறார். அவரது கதாபாத்திரம் வில்லனாக இருக்கிறது என்றும் கூறப்படுது. இப்படி போய் கொண்டிருக்கும் நிலையில் தளபதி 64 கமல்ஹாசனின் நம்மவர் படத்தின் கதை என்றும் கூறப்பட்டு வருது. மேலும் 1994 சேது மாதவன் இயக்கத்தில் கமல்ஹாசனும் கௌதமியும் நடித்து வெளிவந்த படம் நம்மவர். இந்த படத்தில் கமல்ஹாசன் அவர்கள் கல்லூரி ஆசிரியர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். இதனைத் தொடர்ந்து தற்போது இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நம்மவர் கதை உரிமையை வாங்கி ரீமேக் செய்கிறார் என்று மற்றொரு வதந்தியும் சமூக வலைதளங்களில் பரவிட்டிருக்கு. அது மட்டுமில்லாமல் நம்மவர் படத்தில் கல்லூரி பேராசிரியர் கமல்ஹாசனுக்கு கல்லூரியில் படிக்கும் ரவுடிக்கும் இடையே நடக்கும் மோதல் தான் கதையாக இருந்தது. கல்லூரியில் அனைத்து மாணவர்களிடமும் அன்பாகவும் பொறுமையாகவும் பழகுபவர் கமல்ஹாசன். ஆனால் அவருடைய பிளாஷ்பேக் பார்த்தால் மிக மோசமான ரவுடி என்பது தெரிய வருது. இதனைத் தொடர்ந்து கமல்ஹாசனின் கதையை கொஞ்சம் திருத்தம் செய்துதான் விஜயின் தளபதி 64 படத்தை எடுக்க போகிறார்கள் என்ற தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி இருக்கு. இது குறித்து இயக்குனர் கூறியது, நீங்கள் கூறும் வதந்திகள் எல்லாம் முற்றிலும் பொய்யானது, நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தளபதி 64 படம் வேறு ஒரு கதையை தவிர நம்மவர் படத்தின் கதை அல்ல என்று கூறியிருக்கார். இப்படி லோகேஷ் கனகராஜ் தளபதி 64 படம் குறித்து ஏன் இப்படி சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் வருகிறது என்று பார்த்தால், கைது படத்தின் போது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பேட்டி ஒன்று அளித்திருக்காரு. அந்த பேட்டியில் கமலை பற்றி உயர்வாக பேசியிருந்தாரு. இதை வைத்துக் கொண்டுதான் நெட்டிசன்கள் இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டு வருவதாக படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க என்றும், தளபதி 64 படத்தில் விஜய் அவர்கள் குடிகார பேராசிரியராக நடித்து வருகிறார் என்றும் கூறியிருக்காங்க. அது மட்டுமில்லாமல் அவருக்கு ஒரு கேங்ஸ்டர் பின்னணியும் இருக்கும். அது என்ன, அவர் எப்படி பேராசிரியர் ஆனார் என பல விஷயங்கள் கொண்டதுதான் தளபதி 64 படத்தின் கதையாகும். இந்நிலையில் டிசம்பர் மாதத்தில் விஜய் சேது இவர்களுக்கு இடைப்பட்ட சண்டை காட்சிகள் படமாக உள்ளது என்றும் தெரிவிச்சிருக்காங்க.